அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி ஓவியம் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சித்தன்னவாசல் பற்றி முழு விவரத்தையும் நாம் காணவிருக்கின்றோம் இந்த வீடியோவை பார்த்து நீங்களே வினாவும் விடைகளையும் தெரிவு செய்யுங்கள் இந்த காணொளி சித்தனவாசலின் முழு தொகுப்பு சித்தன்னவாசல் ஓவியங்கள் இந்த சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் சித்தன்னவாசல் ஓவியங்கள் பழந்தமிழ பண்பாட்டிற்கும் சமய வாழ்விற்கும் சான்று பகரும் புராதான சின்னமாக மற்றும் முறைவிடமாக திகழ்கிறது சித்தன்னவாசல் சித்தன்னவாசல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ளது சங்க காலம் தொட்டு தொடர்புடைய பல பகுதிகளில் இன்றும் வரலாற்று சான்றுகள் நிலைபெற்றுள்ளன தென்னகத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் காணப்படும் குகை ஓவியங்களில் மிகவும் பழமையானதும் முதல் தரமான கலைமரபில் உள்ளனவை சித்தன்னவாசல் ஓவியங்களே அஜந்தா கோவிலில் காணப்படும் ஓவியங்களுக்கு இணையான சுதைப்பாறை ஓவியங்கள் இங்கு காணப்படுகின்றன இவை தாவரம் மற்றும் கனிம பொருட்களால் வரையப்பட்டுள்ளன இவை தென்னக ஓவிய கலை வளர்ச்சிக்கு முன்னோடி எனலாம் ஓவியம் சிற்பம் நடனம் ஆகிய மூன்று கலைகளையும் சிறப்பிக்கும் இந்த கலைக்கூடத்தை ஒவ்வொரு இந்தியரும் கண்டு வியக்க பாதுகாக்க வேண்டிய ஒரு கலை பொக்கிஷம் சித்தன்னவாசல் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஓவியங்களை நீண்ட நெடுங்காலமாக யாருக்கும் தெரியாமலே இருந்திருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு திரு டி ஏ கோபிநாத் ராவ் அவர்கள் தற்செயலாக இந்த ஓவியங்களை பார்த்திருக்கிறார் உடனே வல்லவர் சரித்திரம் வல்லவர் கலை முதலியவற்றை ஆராய்ந்து கொண்டு புதுச்சேரியிலிருந்த பிரெஞ்சுக்காரரான மூவே துப்ரேல் அவர்களிடம் இதனை பற்றி தெரிவித்தார் அவரும் ஆர்வத்துடன் சித்த நவாசல் சென்று அங்குள்ள சுவர் ஓவியங்களை கண்டு அவற்றின் அருமை பெருமைகளை உலகிற்கு வெளிச்சமிட்டு காட்டினார் ஏழடிப்பட்டம் குன்றின் கீழ்ப்பகுதியில் குடைவரை கோவில் ஒன்று உள்ளது சித்தன்னவாசலுக்கு பல பெயர்கள் காணப்படுகிறது ஏழடிப்பட்டம் கோவில் சித்தன்னவாசல் சித்தானவாசல் சித்துப்போசில் என பல பெயர்களை கொண்டுள்ளது இவை சமய கோவில் இது கிபி ஏழாம் நூற்றாண்டில் முற்கால பாண்டியர்களால் குடையப்பட்டது இந்த சித்தநவாசல் குகை கோவிலை தோற்றுவித்தவர் மகேந்திரவர்ம பல்லவன் கிபி அறுநூறு முதல் அறுநூற்று முப்பது எனவும் சமீப முதல் கருதி வந்தனர் ஆனால் அண்மை கால ஆய்வுகளின் வாயிலாக இக்குடைவரை மற்றும் ஓவியங்களும் மகேந்திரவர்மன் படைக்கப்பட்டவை அல்ல என்பது தெளிவாக அறிய முடிகிறது பாண்டிய மன்னன் சேகரன் எனும் ஸ்ரீ மாறன் ஸ்ரீவல்லவன் கிபி எட்நூற்றி பதினைந்து முதல் எட்நூற்று அறுபத்தி இரண்டு காலகட்டத்தில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது என இங்குள்ள கல்வெட்டுக்கள் குறிப்பிடுகிறது இந்த குகையை திருப்பணி செய்வித்து இன்று உலகமே வியக்கும் ஓவியங்களை தோற்றுவித்தவர் மதுரையைச் சேர்ந்த ஒரு ஆசிரியர் என்றும் அங்குள்ள கல்வெட்டுக்கள் நிரூபிக்கின்றன அந்த ஆசிரியரின் பெயர் மதுரை ஆசிரியர் இளம் கௌதமன் என கோவில் கலைகள் எனும் நூலின் ஆசிரியர் முனைவர் இரா நாகசாமி தெரிவித்துள்ளார் இந்த கல்வெட்டில் இதன் பெயர் அன்னவாயில் என்றும் இங்குள்ள கோவில் கோவில் ஆதலில் பல தீர்த்தங்கரர்கள் சிலைகள் செதுக்கப்பட்டுள்ளது அந்த மண்டபத்தின் தாழ்வாரத்தில் உள்ள ஓவியம் மிக அழகாக அலங்கார தொகுதியுடன் அன்னப்பறவை காட்சியளிக்கிறது இரண்டு அழகுகள் திறந்து நாவினை நீட்டியவாறு சித்தரிக்கப்பட்டுள்ளது சுற்றிலும் தாமரை மலர்கள் சிதைந்து எஞ்சிய நிலையில் உள்ளன அர்த்த மண்டபத்தின் முகப்பில் நடுவே தானியாக நிற்கும் இரண்டு தூண்களில் இரண்டு அழகிய நடன கன்னிகளின் சித்திரங்களை காணலாம் வலப்புறம் உள்ள கண்ணி நல்ல வனப்புடன் காணப்படுகிறாள் இடுப்புக்கு மேல் பகுதி மட்டும் எஞ்சியுள்ளது ஆனந்த தாண்டவம் புரியும் ஆடல் வல்லான் போல் நாட்டியமாடும் கோலத்தில் நிறுத்தத்தில் இடக்கரத்தை நீட்டி வழக்கரத்தை மடக்கி அபய முத்திரை காட்டி நிற்கிறாள் தெற்கில் உள்ள தூணில் நடனமாடும் நிலையில் இடக்கரத்தை நீட்டி கஜகஸ்த நிலையில் உடலுக்கு குறுக்கே தொங்கவிட்டு வழக்கரத்தை மடக்கி தெரிவிப்பதாக அதாவது அபய முத்திரை காட்டி பக்கவாட்டாக நடராசர் சிலை போன்று உள்ளது ஆசரிய ஹஸ்தா நிலையில் நிற்கின்றார் இவ்விரு ஓவியங்களும் பாண்டியர் காலத்தில் அணிந்திருந்த அணிகலன்களையும் கூந்தல் அலங்காரத்தையும் நாட்டிய கலை நேர்த்தியையும் அறிய முடிகிறது வலது தூணில் உட்புறத்தில் ஓர் அரசன் அரசியின் ஓவியங்கள் காணப்படுகின்றன நடுமண்டபத்தின் விதானத்தில் கலையழகு மிகுந்த காட்சியாக அறிவார் கோவிலில் அவசியம் காண வேண்டிய தாமரை பொய்கையில் ஓவியம் பலவகை வண்ணங்களுடன் மிக அழகாக சீத்தரிக்கப்பட்டுள்ளது இந்த தடாகத்தில் அள்ளி தாமரை மலர்களும் மொட்டுக்களும் இலைகளோடு கூடிய கொடிகளும் காணப்படுகின்றன மீன்கள் சகோர பறவைகள் யானைகள் எருமைகள் கந்தர்வர்கள் என பல்வேறு ஓவியங்கள் தாமரை குளத்தில் காணப்படுகின்றன இந்த ஓவிய காட்சியானது சமண உட்பொருள் கொண்டதென பலரும் கூறுகின்றனர் தாமரை தடாகத்தில் சமண பவ்யர் அல்லது கந்தர்வர்கள் மூவர் காணப்படுகின்றனர் இவர்களில் ஒருவர் தனது இடக்கையில் பூக்கூடையை தாங்கிக் கொண்டு வலது கையில் தாமரை மலர்களை கோய்கின்றார் பூக்கொடையில் மலர்கள் மிகுந்து காணப்படுகின்றன இரண்டாம் அவர் இடக்கையில் தாமரை மலரை தாங்கி வலது கையில் சமண முத்திரையிட்டு காட்டுகின்றார் இவர்கள் இருவரும் நெருக்கமாக ஒருவருக்கொருவர் அருகருகில் இரண்டாம் அவர் நிற்கின்றார் இருவரும் நீண்ட செவிகளுடன் கோவணம் அணிந்து காணப்படுகின்றனர் சற்று தள்ளி மூன்றாம் அவர் நிற்கின்றார் இவரது இடக்கையில் தாமரை தண்டு மூறுக்கி தோளில் சாய்த்தபடி வலது கையில் அள்ளி மலரை ஏந்தியபடியும் கோவணம் தரித்து நிற்கின்றார் மேற்கூறியவாறு இரண்டு எருமை மாடுகள் காணப்படுகிறது ஒரு எருமை மாடு பவ்யரை பார்த்து நிற்கின்றது மற்றொரு எருமை முன்னுள்ள எருமையை கூர்ந்து கவனிக்கிறது சித்த நவாசல் ஓவியங்களில் சுண்ணாம்பு கலவை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த வீடியோவை முழுவது பார்த்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் இதுபோல வீடியோவைக்கான இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்